வணக்கம் நண்பர்களே, எம்எம்டிபிடி ரயில்வே ஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா, ஈஸ்ட் தாம்பரம் சேலையூருங்க. நமக்கு ஏ டூபி இருக்கு இல்லையா, அதுக்கு நியர்பையில் வந்துடும். ஸோ வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 250 300 மீட்டர் டிஸ்டன்ஸில், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 25x70 1,790 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்கிறே. ஒரு 15 மேலாகும் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, ஈஸ்ட் ஃபேஸிங்களுக்கு ஒரு 15 மேலே இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி. ஒரு 30 ரோட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, நமக்கு 2,10,00,000 சொல்லி ஸ்லைட்லி நெகசபிள் சொல்லிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தரையிலேருந்து எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1.5-2 கீழே இருக்கும் நினைக்கிறது. ஸோ இந்த ரோட்லேருந்து எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1.5 கீழே இருக்கும். ஸோ வீடை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, நமக்கு நார்மலாக சின்ன சின்ன மலையில் தண்ணி வரல, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஒன்று ஹைட் ஏற்றி யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் டோரோட படிக்கட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு ரோடு அளவுக்கு இருக்கும். ஸோ தண்ணி வந்தாலும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போகாத அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, இன்னொரு சைடு வந்து ஸ்பேஸ் இல்லை. 30 ரோடில் பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்கு, 2,10,00,000 சொல்லி நெகசபிள் சொல்லியிருக்காங்க. நம்ம இதை பேசி நெகசபிள் பண்ணிட்டு நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு அழகான ஒரு வீடை ஈஸியாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஜஸ்ட்டு நியர்பையில், எவ்வளோ நியர்பையில் பார்த்தோன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டி கிடையாது கஷ்டம். நமக்கு ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மேலும் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீட்டில் மகள் வச்சு கூட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.